ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற பிஸ்னஸ் ஆனால் லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம எப்படி வந்து வீட்டிலே இருந்துட்டு ஏர்ன் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க டாபிக் உள்ள போகலாம். பெஸ்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் 2024 நான் இப்போ போட்டிருக்கேன். கண்டிப்பாக இது எல்லாமே வந்து நான் லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து மேக்ஸிமம் பிஸ்னஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து காலேஜ் கோயிங் கேர்ள்ஸும் வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து இதில் ஏதாவது ஒன்று கத்துக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃபர்ஸ்ட் பிசினஸ் என்னன்னு பாக்கலாம். நான் டாப் 5 பிசினஸ் வந்து இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிறது நல்லா ஏர்ன் பண்ணக்கூடியது லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல உங்களுக்கு வந்து எது இன்ட்ரெஸ்டோ அதை நீங்க செலக்ட் பண்ணி அதுல இருந்து வந்து நீங்க வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாம எது செஞ்சாலுமே அது வந்து பிக்கப் ஆகாது. கண்டிப்பா உங்களுக்கு இதுல எது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை மட்டுமே வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க பாக்கலாம் ஃபர்ஸ்ட் பிசினஸ். ஃபர்ஸ்ட் வந்து கேக் பேக்கிங். கண்டிப்பா இந்த பிசினஸ் பண்றதுக்கு ஓடிஜி வேணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்ல. நார்மலா வந்து உங்க வீட்டில் இருக்கிற குக்கரை வச்சே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நானே வந்து நிறைய தடவை வந்து கேக் வந்து குக்கர்ல ட்ரை பண்ணிருக்கேன், நல்லாவே வரும். நீங்க வந்து ஒரு பேஸ் மட்டும் நல்லா ஸ்பாஞ்ச் கேக் வந்து ஒன்னு வந்து அடிக்கடி செஞ்சு அதை வந்து ட்ரை பண்ணி நீங்க பாத்துக்கோங்க. அதுவே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து நீங்க கேக் பேக்கிங் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஃப்ரீ ஆன்லைன் பேக்கிங் கிளாஸ் வந்து யூடியூப்லயே இருக்கு. நிறைய வந்து சேனல்ஸ்ல வந்து யூடியூப் வந்து நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். பேக்கிங் கிளாஸ் வந்து 1 by 1 நீங்க என்னென்ன திங்ஸ் வச்சிருக்கணும், அதை எப்படி வந்து யூஸ் பண்ணணும், எப்படி வந்து நீங்க பிசினஸ் ரன் பண்ணணும், எல்லாமே வந்து அதுலயே இருக்கு. நீங்க வந்து அதுல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். முக்கியமா வந்து நீங்க ரொம்ப வந்து நிறைய வந்து காசை போட்டு நீங்க பண்ண வேண்டியது இல்லை. லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணலாம். ஹவு டு ஸ்டார்ட் கேக் பிசினஸ் அப்படின்னு கண்டிப்பா நான் சொல்றேன். இப்ப வந்து நான் இதை கேக் பேக்கிங் நீங்க கத்துக்கோங்க, நீங்க செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லல. இது எப்படி பண்றது அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் கேக் பேக் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் வந்து கொஞ்சம் கேக் வந்து கத்துக்கிட்டேன். இப்ப வந்து அதை நான் எப்படி வந்து வெளியில எல்லாட்டி விற்கிறது செல் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் பர்த்டே கேக் ஆர்டர் நான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா கொஞ்சமா வந்து சாம்பிள் கொடுங்க. நீங்க என்ன கேக் ட்ரை பண்ணிருக்கீங்களோ, அதாவது வந்து பர்த்டே கேக்லாம் இல்ல, கப் கேக்கு, ப்ரௌனி இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு அதை வந்து சாம்பிள் கொடுங்க. அது மூலியமா உங்களுக்கு வந்து நிறையவே ஆர்டர் வரும். இல்ல அப்படி எங்களுக்கு ஆர்டர் வரல அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஸ்டேட்டஸ் போடுங்க, இந்த மாதிரி நான் வந்து கேக் ஹோம்மேடு இது கேக் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு வேணா ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அதுல நிறைய கொஞ்சம் கொஞ்சம் ஆஃபர்ஸ் கொடுங்க. இந்த ஒரு பர்த்டே கேக் வாங்கினா இந்த கப் கேக் வந்து ஃப்ரீயா நாங்க கொடுத்துட்டு இருக்கோம், இப்ப ப்ரௌனி வாங்கினா கப் கேக் தரோம் அப்படிங்கிற நிறைய ஆஃபர் போட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம்னு ஒரு தடவை வாங்குவாங்க. நீங்க நல்ல குவாலிட்டியில நல்ல பிரைஸ்ல கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க உங்கள்ட்ட வந்து திரும்பி வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. நீங்க வந்து ப்ரௌனிலாம் வந்து நல்லா ட்ரை பண்ணி நல்லா கத்திக்கிட்டீங்கன்னா நல்லாவே இப்ப வந்து எல்லாருமே வந்து ப்ரௌனில விரும்பி சாப்பிடாருமா கண்டிப்பா வாங்குவாங்க. இப்ப வந்து ஹவு டு டேக் ஆர்டர்ஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க எப்படி ஆர்டர் எடுக்கலாம் நான் வந்து கத்துக்கிட்டேன். இப்ப வந்து ஓரளவு வந்து என்னால இருக்க வந்து எல்லாமே வந்து செய்ய முடியுது. 3 to 6 months கண்டிப்பா வந்து நீங்க ஃபீல்ட்ல இருக்கணும். ஒரு வந்து ஒரு வாரம் நான் கேக் வந்து நல்லா பண்ணி கத்துக்கிட்டேன், அடுத்தது 2 months நான் எதுவுமே பண்ணல, இப்ப எனக்கு கேக் பேக் பண்ண தெரியும்னா கண்டிப்பா அப்படிலாம் பண்ணக்கூடாது. 3 to 6 months நீங்க வந்து ஃபீல்டுல இருக்கணும். அந்த கேக் பிசினஸ் ஃபீல்ட்லயே வந்து அதையே வந்து ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பா வந்து ஃபீல்டுல இருக்கணும். நீங்க யாருக்கும் கொடுக்கலனாலும் உங்க வீட்டுல உங்களுக்காவது கம்மியா 1/2 kg இது மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி நீங்களே வந்து அதை கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து அதை ட்ரை பண்ணி அதை நீங்க வந்து கத்துக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா எப்படி ஆர்டர் எடுக்கிறதுனா, நீங்க காலேஜ் போறீங்க அப்படின்னா உங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு எடுக்கலாம். ஆபீஸ் போறீங்கன்னா ஆபீஸ்ல உள்ளவங்கள்ட்ட, இல்ல நான் ஆபீஸ் போல காலேஜ் கோயிங்கள்ஸ் நான் வீட்டுலதான் இருக்கேன் அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ்ட எல்லாம் நீங்க வந்து கேட்கலாம். இது மாதிரி நான் வந்து கேக்கு வந்து செல் பண்றேன், நீங்க வேணா வாங்கி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து சொல்லலாம். நீங்க எல்லாம் பர்த்டே கேக் எல்லாம் பண்ண கத்துக்கிட்டேன் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா நீங்க வந்து பர்த்டே ஈவெண்ட்ல கேக் ஆர்டர் உங்களுக்கு குடுக்கறாங்க அப்படின்னா நீங்க வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்க்கு வந்து நாங்க வந்து இந்த மாதிரி ஜார் கேக் பண்றோம், கப் கேக் பண்றோம், ரிட்டர்ன் கிஃப்ட் கேக் இந்த மாதிரி நாங்க பண்றோம், நீங்க எங்கள்கிட்டயே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ட்ரெண்டிங் வந்து இப்ப என்னென்ன கேக் இருக்கோ அதெல்லாம் வந்து கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து பிசினஸ் போகும். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓடிஜி இல்லாட்டி நீங்க வந்து குக்கர்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு நல்லா வருது நல்லா சேல் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து ஓடிஜி வாங்கிக்கலாம். அடுத்து வந்து கேக் பேனு இல்ல டின்னு மிக்சிங் பவுலு பீட்டர் வந்து மேக்ஸிமம் வாங்கிக்கோங்க. ஏன்னா விஸ்க் வச்சு நம்ம ரொம்ப நேரம் வந்து பண்ண முடியாது.
பீட்ரு கண்டிப்பா வேணும். அடுத்தது வந்து டெக்கரேட்டிங் ஐட்டம்ஸ், கேக் பண்றதுக்கான டெக்கரேட்டிங் ஐட்டம்ஸ், அதை செல்லாம் வாங்கி. ஃபிரிட்ஜ் வந்து எப்பொழுதுமே உங்க வீட்டில் உள்ள ஃபிரிட்ஜ் யூஸ் பண்ணுங்க, அதை வந்து கிளீனா கொஞ்சம் ஹைஜீனா வந்து வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேக் எல்லாம் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் பேக்கிங் மெட்டீரியல் வேணும். கண்டிப்பா இது ஒரு நல்ல பிசினஸா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல வந்து என்ன பிசினஸ் நான் எழுதிருக்கேன்னா ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் பிசினஸ். கண்டிப்பா இது வந்து ரொம்பவே இப்ப வந்து ட்ரெண்டிங்ல இருக்க பிசினஸ். நம்ம வந்து இதை பார்ட் டைமா பண்ணலாம். நீங்க இதுக்கு என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்ஸ்டால வந்து ஒரு ஐடி வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்ட இவங்கள்ட்ட மூலமா நீங்க வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் பிசினஸ் வந்து ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து இப்போ ஒரு கேக் பிசினஸ் அப்படின்னா நம்ம மேக் பண்ணி அதை வந்து செல் பண்ணி அதை வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி இது பண்ணோம். ஆனா இதுக்கு வந்து அப்படி கிடையாது, ஈஸியா வந்து நம்ம வந்து பிசினஸ் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு என்னென்ன ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கேண்டில்ஸ். இப்ப கேண்டில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பேர் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறது எல்லாமே வந்து தொடங்கிருக்காங்க. கேண்டில்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து ஹேண்ட்மேட் சோப்பு, ஹேர் ஆக்சிஸ், இந்த கிளிப்பு இதெல்லாம் இருக்குங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த குழந்தைங்களுக்கு உள்ளதெல்லாம் எடுக்கலாம். இப்போ பிரேஸ்லெட் வந்து ரொம்பவே வந்து எல்லாருமே வந்து விரும்பி போடுறாங்க, அந்த மாதிரியும் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க கேண்டில்ஸ் எல்லாம் நீங்க மேக் பண்ண முடியல அப்படின்னா ஹோல்சேலா இப்ப வந்து இன்ஸ்டால வந்து நிறைய கொடுக்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட இருந்து வாங்கி உங்க சர்க்கிள்ல உள்ளவங்கள்ட்ட வந்து நீங்க இந்த ஐடியா வந்து யூஸ் பண்ணி சேல் பண்ணிக்கலாம். பர்த்டே பார்ட்டியில வந்து நீங்க ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து கொடுக்க போறீங்கன்னா டாய்ஸ், ஸ்டேஷனரி அப்படின்ட்டு அவங்களுக்கு நிறைய கொஞ்சம் சாம்பிள் எடுத்து காமிச்சிங்கன்னா அவங்க வந்து செலக்ட் பண்ணி இது பண்ணுவாங்க, ஆர்டர் கொடுப்பாங்க உங்களுக்கு. கண்டிப்பா வந்து நீங்க வந்து இன்ஸ்டால இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி வந்து ஒரு ரீசெல்லரா வந்து நீங்க அவங்க அவங்க பிசினஸ் வந்து ரன் பண்ணிக்கலாம். இப்ப வந்து எல்லா அக்கேஷனுக்குமே வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேரேஜுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்னொன்னுக்கும் அந்தந்த அக்கேஷன் தகுந்த மாதிரி நீங்க வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பேக்கிங் மெட்டீரியலும் என்னென்ன திங்ஸ் நீங்க கொடுக்க போறீங்களோ அது மட்டும் தான் வந்து இதுல இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். நீங்க கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல கண்டிப்பா இந்த பிசினஸ் வந்து சூப்பராகவே வந்து ரன் பண்ணலாம். கண்டிப்பா இதுல வந்து சோசியல் மீடியால வந்து நீங்க ஒரு ஐடியா வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேனா இந்த பிசினஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே போகும். ஏன்னா நீங்க யாரு கேக்குறாங்களோ நீங்க வந்து டக்குன் கொரியர் வந்து பேக் பண்ணி கொரியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளேட் டெக்கரேஷன். இதுவுமே வந்து இப்ப வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு, நல்லாவே வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, எனக்கு வந்து டெக்கர் ஐட்டம் பண்றது இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த பிசினஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல என்னென்ன பாத்தீங்கன்னா காது குத்து ஃபங்க்ஷன், என்கேஜ்மெண்ட், அப்புறம் வந்து வெட்டிங்க்கு வந்து பிளேட் டெக்கரேஷன் பண்றது, அப்புறம் வந்து பூப்பர்டி ஃபங்க்ஷன் இருக்குங்க இல்லையா அதுக்கு வந்து நீங்க பிளேட் டெக்கரேஷன் பண்றது எல்லாமே வந்து நீங்க வந்து டெக்கரேட் பண்ணலாம். 7, 9, 11 இந்த பிளேட் வந்து நம்பர் வந்து கூட்டிட்டே போவோம். எப்படி வந்து அவங்க கேக்குறாங்களோ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து பிளேட் வந்து இது பண்ணி நீங்க ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட வந்து சாம்பிள் காமிக்கலாம். இதுல வந்து கிரியேட்டிவ் அண்ட் இனோவேட்டிவ் வந்து ஐடியாஸ் வந்து நிறையவே வந்து நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து ஆர்டர் கிடைக்கும். இதுக்கு என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ராப்பிங் மெட்டீரியல், ராப்பிங் மெட்டீரியல்னா அந்த பிளேட்டை வந்து கவர் பண்ணக்கூடிய மெட்டீரியல், அடுத்து வந்து டிசைன் பிளேட்டு, என்னென்ன பிளேட் நீங்க வைக்க போறீங்களோ அது, அப்புறம் வந்து கொஞ்சம் யூனிக்கான ஐடியாலாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிறைய வந்து இப்ப அங்க வரவங்க ஃபங்க்ஷனுக்கு வரவங்களே பார்த்துட்டு இது யார் பண்ணதுன்னு கேட்டு உங்களுக்கு வந்து ஆர்டர் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து என்னென்ன நீங்க யூனிக்கா பண்ணலாம்னா ஒரிஜினல் ஃபிளவர்ஸ் வச்சு பண்ணலாம், லீஃப், ஃப்ரூட்ஸ், நட்ஸ், நட்ஸ் எல்லாம் இப்ப வந்து நல்லாவே வந்து எல்லாமே நட்ஸ் ஜார்லாம் வச்சு நல்லா வந்து பிளேட் டெக்கரேட் பண்றாங்க, சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சு அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதுலயுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மணி வந்து ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பிசினஸ் பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க் பிளவுஸ், நம்ம லேடிஸ்க்கு எல்லாம் ரொம்பவே பிடிச்சது. உங்களுக்கு வந்து டைலரிங் தெரியும் அப்படின்னா கண்டிப்பா இதையும் வந்து நீங்க உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஆரி ஒர்க் பிளவுஸ் தைக்கிறது. இல்ல எனக்கு டைலரிங்கே தெரியாது அப்படின்னாலும் இதை வந்து நீங்க வந்து இந்த கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணி நீங்க வந்து ஈஸியா கத்துக்கலாம். இதுல வந்து வீடியோ வந்து யூடியூப்லயே கிளாஸ் 1ல இருந்து எப்படி போறது, எப்படி கத்துக்கிறது, எப்படி அதை கஸ்டமர்கிட்ட கொடுக்கறதுங்கிற வரைக்கும் வீடியோலாம் இருக்கு, நீங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆரி கிளாஸ் வந்து ஃப்ரீ டைம்ல அட்டன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எப்படி வந்து நீங்க ஆரி ஒர்க் பிளவுஸ் பண்ற அப்படின்னு சொல்லி எப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உங்க ரிலேட்டிவ்ஸ்கிட்ட வாங்குறது அப்படின்னா ஃபர்ஸ்ட்
உங்க ஓன் பிளவுஸ் இருக்கு இல்லையா, நீங்க மேரேஜுக்கு போகும்போது இல்ல ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது உங்க ஓன் பிளவுஸ்ல வந்து நீங்க நல்லா வந்து ஆரி ஒர்க் பண்ணி நீங்க போட்டுட்டு போகும்போது அவங்களே கண்டிப்பா கேட்பாங்க எங்க பண்ணது அப்படின்னு. இது மாதிரி நான் தான் பண்றேன், உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அங்கேயே வந்து அவங்க ஆர்டர் எடுக்கலாம். உங்களுக்கும் வந்து ஓன் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணும் போது நீங்க 2000-3000 கொடுத்து வெளியில தைக்காம நீங்களே வந்து உங்க ஓன் பிளவுஸ் வந்து டிசைன் பண்ணி தைச்சுக்கலாம். இது மூலியமா உங்களுக்கு வந்து காசு வந்து மிச்சமாகும். இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷன் டயத்தில் ரொம்ப பெரிய டைலர்லாம் இருப்பாங்களே, அவங்கள்ட்ட வந்து பிளவுஸ் வாங்கி இது மாதிரி நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஃபங்க்ஷன் டயத்தில் எல்லாத்தையும் அவங்களால உட்காந்து பண்ண முடியாது, அவங்கள்ட்டையும் வந்து நீங்கள் பிளவுஸ் வாங்கி அதுக்கு ஒரு கமிஷன் மாதிரி வாங்கி நீங்கள் வந்து பண்ணித்தரலாம். சோசியல் மீடியாவில் ஒரு அக்கௌண்ட் இன்ஸ்டாலே அதுலேயே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுலேயும் நீங்கள் வந்து ஆரி ஒரு பிளவுஸ் இந்த மாதிரி பண்ணித்தரோம் குவாலிட்டியாக பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஈஸியாவே உங்களுக்கு வந்து ஒருத்தர் 2-3 அப்படின்னு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அவங்கள பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரிலேட்டிவ்ஸும் உங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து ஃபங்க்ஷன் டைம் கெட் மோர் ஆர்டர். கண்டிப்பா வந்து இந்த தீபாவளி டைம் இல்ல வந்து மேரேஜ் டைம்னா உங்களுக்கு வந்து நிறையவே இதுல ஆர்டர் கிடைக்கும். நீங்க வந்து உங்க வீட்டு வாசல்ல வந்து ஒரு போர்டு மட்டும் உங்களால முடிஞ்சா வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்து பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து குவாலிட்டியா உங்க ஒர்க்கை வந்து டைமுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இதுல இருந்து நிறைய ஆர்டர் கிடைக்கும், நிறைய மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க பிளவுஸ் வந்து நீங்க வெளியில கொடுத்து தைக்காம உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை வந்து இந்த பிசினஸ் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மட்டும்தான் போட முடியும். பிசினஸ் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அந்த மாதிரி சாரி வந்து ப்ரீ பிளீட்டிங் தான். இதுவுமே வந்து இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்க பிசினஸ். என்ன பண்றாங்கன்னா யூடியூப்ல நான் பாக்குறேன், அவங்களுக்கு வந்து சாரி ப்ரீ பிளீட்டிங் பண்ண தெரியுது அப்படின்னா ஒரு ஐடி ஓபன் பண்ணி சொல்றாங்க, மத்த இடத்துல வந்து கொரியர் பண்ணி கூட இந்த சாரி வந்து ப்ரீ பிளீட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு வந்து ரொம்பவே இந்த பார்த்த பிசினஸ்ல ரொம்ப லோ இன்வெஸ்ட்மெண்ட்னா அது இந்த பிசினஸா தான் இருக்க முடியும். கண்டிப்பா ஒரே ஒரு அயன் பாக்ஸ் ஒரு டேபிள் இந்த பேக்கிங் மெட்டீரியல் இருந்தா போதும், இந்த பிசினஸ் வந்து நீங்க ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்களுமே உங்களுக்கு ஓனா வந்து ஒரு ஃபங்க்ஷன் போறோம் அப்படின்னா ப்ரீ பிளீட்டிங் பண்ணா ஈஸியா இருக்கும். இதுக்கான கோர்சஸ் எல்லாமே யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு, நீங்க அதுல இருந்து பார்த்து கத்துக்கிட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு இது மாதிரி வந்து நீங்க சாரி பிளீட் பண்ணி அதுல இருந்து வந்து மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த 5 பிசினஸ் ஐடியாவுமே நான் வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல உள்ளது, மணி ஏர்ன் பண்ணக்கூடியது, லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல உள்ளதுதான் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கேன். கண்டிப்பா காலேஜ் கோயிங் கேர்ள்ஸா இருந்தீங்கன்னா இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க கத்து வச்சுக்கோங்க, பின்னாடி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் நீங்க பார்ட் டைம்ல இதை வந்து கண்டிப்பா ஒன்னு லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல உள்ளது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஒன்னே ஒன்று அது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரி வேற பிசினஸ் ஐடியாலாம் வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.